Hi, welcome to PM Lectures. So, இன்னைக்கு நம்ம Electronics and Communication and CSE, Computer Science and Engineering students க்கு யூஸ்ஃபுல்லாக ஒரு இன்டர்ன்ஷிப் எங்கே அவைலபிளாக இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்கிற பிஎஸ்என்எல், அதாவது இந்தியன் டெலிகம்யூனிகேஷனை ஹோஸ்ட் பண்ணுற ஆர்கனைசேஷன் பிஎஸ்என்எல் கனெக்டிங் இந்தியா. ஸோ அவங்களோட ரீஜினல் ட்ரைனிங் சென்டர் வந்து சென்னையில் மறைமுக நகரில் இருக்குது. ஸோ அது வந்து ஷிப்கோ இண்டஸ்ட்ரி எஸ்டேட்டில் தான் லொக்கேட் ஆகியிருக்கு. ஓகே, ஸோ இன்னைக்கு டெலிகம்யூனிகேஷன் இருக்கிற இசிஎன் சப்மிஷன் ஸ்டூடெண்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு இன்டர்ன்ஷிப் வந்து நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகே, ஸோ அந்த இன்டர்ன்ஷிப் நம்ம போறதுக்கு வந்து என்னென்ன கோர்சஸ்லாம் இருக்கு நம்ம அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ இந்த கோர்சஸ் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து நியர்லி ஒரு 20 இன்டர்ன்ஷிப் அண்ட் இம்ப்ளான்ட் ட்ரைனிங் வந்து ஆஃபர் பண்றாங்க இந்த சம்மர் வெக்கேஷன்ஸ்ல. ஓகே, ஸோ இது ஃபர்ஸ்ட் ஒன்று எடுத்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இம்ப்ளான்ட் ட்ரைனிங் ஃபார் த 1 வீக் ப்ரோக்ராம். திஸ் இஸ் ஃபார் த 1 வீக் ஃபார் 5 4-room செஷன். ஓகே, ஸோ ஒரு ஹாஃப் டே மட்டும் தான் இந்த ப்ரோக்ராம் கோர்ஸ் ரன் பண்றாங்க. ஸோ இதோட டோட்டல் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 1,328. ஓகே, ஸோ இதுக்கு பேச்சஸ்க்கான டேட்டையும் அவங்களே வந்து கொடுத்துருக்காங்க ஃப்ரம் நவம்பர் டு ஜான்வரி. ஓகே, ஸோ கண்டினியூஸாக 5 டேஸ் வந்து நீங்கள் வந்து ரீஜினல் டெலிகம்யூனிகேஷன் வந்து இன்ப்ளான்ட் ட்ரைனிங் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ நம்பர் 2 இஸ் அ ஜென்ரல் இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங் ஃபார் த இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார் 1 வீக் ப்ரோக்ராம். இதோட காஸ்ட் ஆஃப் இன்டர்ன்ஷிப் பார்த்தீங்கன்னா 1,416. அதாவது இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்ன்ஷிப்புங்கிறது நம்ம பே பண்ணி ட்ரைனிங் எடுக்கிற மாதிரி கோர்சஸ் தான் இங்கே ஆஃபர் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ அதுக்கும் பேச்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்பர் 3 வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் IPT இம்ப்ளான்ட் ட்ரைனிங் ஆன் கிளவுட் கம்ப்யூட்டிங் அண்ட் IoT. ஓகே, ஸோ இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் டெக்னாலஜி கம்ப்யூட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா கிளவுட் கம்ப்யூட்டிங் அண்ட் IoT இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ். ஓகே, ஸோ இந்த மெக்கானிக்கல் ஃபீல்டு கூட இன்னைக்கு IoTங்கிறது நிறைய லேர்ன் பண்ணுறதுக்கான மிஷின் லேர்னிங் அண்ட் IoT எல்லாமே இப்போ வர ஆரம்பிச்சிருச்சு. ஓகே சார், 4th இஸ் ஸ்பெஷல் IPT ஃபார் டேட்டா பேஸ் டெக்னாலஜி, நெட்வொர்க்கிங் அண்ட் சைபர் செக்யூரிட்டி. ஓகே, அப்புறம் மொபைல் கம்யூனிகேஷன், டிரான்ஸ்மிஷன் அண்ட் ஆப்டிக்கல் ஃபைபர் கம்யூனிகேஷன். ஸோ அதெல்லாம் 1 வீக்ஸ் வந்து 10 செஷன் வந்து கனெக்ட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ அதோட அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 3,715. ஸோ ரிமைனிங் இருக்கிற எல்லா ப்ரோக்ராமே நியர்லி 20 ப்ரோக்ராமுக்கு வந்து அவங்க ஷெடியூல் கொடுத்துருக்காங்க. ரிமைனிங் இருக்கிற ஷெடியூல் கொடுக்காததுக்கு நீங்கள் ரெக்வஸ்ட் பண்ணிங்கனாலே அவங்க வந்து உங்களுக்கு டேட் வந்து அலாட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இதை நீங்கள் அட்டன் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த அமௌண்ட் வந்து கேஷாக தான் உங்களுக்கு டெலிவரி பண்ணணும். ஓகே, ஸோ நீங்கள் எப்படி இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எப்படி இருந்தாலும் ஸ்டூடெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் இருக்கும், அதில் நீங்கள் என்ன இன்டர்ன்ஷிப் ஆர் இன்ட்ராட்டை சூஸ் பண்ணிங்கிற டைட்டில் இருக்கும், உங்களோட டேட் எப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, உங்களோட அமௌண்ட் என்ன அப்படிங்கிறது இருக்கும். இப்போ நீங்கள் பண்ண வேண்டியது என்னன்னா உங்களோட உங்கள் நேம் வந்து நீங்கள் என்ரோல் பண்ணணும். அதுக்கு உங்களோட நேம், உங்களோட காலேஜோட இன்ஸ்டியூட் அண்ட் எந்த இயர் ஸ்டடி பண்ணுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 3rd இயர் ECE ஸ்டூடெண்ட்ஸ்னா 3rd இயர் ECE BE ஆர் BTEC அப்படிங்கிறத என்டர் பண்ணுங்கள். உங்களோட டேட்டா பர்த், உங்களோட காண்டாக்ட் நம்பர் அண்ட் மெயில் ஐடி அண்ட் ஆதார் நம்பர் அண்ட் உங்களுக்கு ஹாஸ்டல் ப்ரொவைட் ஃபெசிலிட்டி வேணும்னா அப்படிங்கிறது நீங்கள் எஸ்ஆர்எம்எல் கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இந்த ரீஜனல் ட்ரைனிங் சென்டரில் வந்து ஹாஸ்டல் ஃபெசிலிட்டியுமே இருக்குது. ஓகே, ஸோ இதை நீங்கள் கொடுத்து நீங்கள் சப்மிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு அக்னாலஜ்மெண்ட் வரும். ஸோ உங்களோட டீட்டெயில்ஸ் வந்து அவங்களோட ரெஜிஸ்டர் ஆகிடும். ஓகே, ஸோ நீங்கள் இந்த அமௌண்ட் பே பண்ணுறது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஆன்லைன் பேமெண்ட் கிடையாது, இது ஒரு ஆஃப்லைன் மோட். ஸோ உங்களுக்கு எப்போ ட்ரைனிங் ஸ்டார்ட் ஆகுதோ அங்கே நீங்கள் டேரெக்டாக அந்த ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டுக்கு போய் அந்த அமௌண்ட் அண்ட் உங்களோட போனஃபிட் சர்டிஃபிகேட் ஃப்ரம் த காலேஜ் அண்ட் உங்களோட ஜெராக்ஸ் காப்பி ஏதாவது ஐடி கார்டு, ஓகே, இந்த மூணையும் நீங்கள் வந்து கொடுத்தீங்கன்னா உங்களோட இம்ப்ளான்ட் ட்ரைனிங் வந்து அங்கே அப்ரூவ் பண்ணுவாங்க. ஸோ ஆஃப்டர் சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீஷன் ஆஃப் த இம்ப்ளான்ட் ட்ரைனிங் ஆர் IPT நீங்கள் வந்து ஒரு சர்டிஃபிகேட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அது இந்த ஃபீல்டு ஒர்க் இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பர்டிகுலராக எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இங்கே வந்து சைபர் செக்யூரிட்டி, மொபைல் கம்யூனிகேஷன், ஃபைபர் ஆப்டிக்கல் நெட்ஒர்க்ஸ் அண்ட் கிளவுட் கம்ப்யூட்டிங்கிற போகிற லேட்டஸ்ட் டெக்னாலஜி எல்லாமே ட்ரைனிங் தராங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இந்த தகவல் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம யூடியூப் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபியூச்சரில் இது போல நிறைய இன்டர்ன்ஷிப் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ உங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் வந்து நிறையா ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.